Hi friends, welcome. Welcome to Anandham Tamil Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு microwave oven recipe தான் friends. Microwave oven யூஸ் பண்ணி bread crumbs வந்து எப்படி செய்யலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்க போறோம். Bread crumbs வந்து வெளிய வாங்குனா விலையும் ரொம்ப அதிகம். சோ அதிகமாக வந்து செலவில்லாம நம்ம வீட்லயே வந்து செஞ்சுக்கலாம். நம்ம வீட்ல வந்து மீதியாகற bread-அ வெச்சே வந்து நம்ம செஞ்சுக்க முடியும். Sometimes நம்ம வாங்கி இருப்போம் யூஸ் பண்ணாம வந்து டேட் வந்து முடியற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி bread-உம் நம்ம யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஆனந்தம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலேயே இருக்கிற ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம பியூட்டி சேனல் லிங்க்கும் இருக்குது, அதையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயும் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேங்க. ஃபஸ்ட்டு மைக்ரோவேவ் ஓவன் சேப் பிளேட் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதில் மீதி இருக்கிற ப்ரெட்டு எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக வந்து அடுக்கி வச்சுக்கணுங்க, ஒன்றோட ஒன்று வந்து மிக்ஸ் ஆகாமல். ஸோ இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு நம்ம ஓவனில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சு 3 மினிட்ஸ் வந்து நம்ம வைக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸ் வந்து ஆயிடுச்சு. ஸோ நான் ஓப்பன் பண்ணி எடுக்கிறேன், லைட்டாக ஆவி வந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஜஸ்ட் வந்து நம்ம வைப் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாங்க. ஸோ ப்ரெட்டை நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ப்ரெட் க்ரம்ஸ் வந்து சூப்பராக வரும். ஸோ அதை வந்து நம்ம ஆற வச்சிடலாங்க. வேறு பிளேட்டுக்கு இது மாற்றி வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். ஸோ இதே பிளேட்டில் வச்சோம்னா அதில் லைட்டாக இருக்கிற ஈரம் வந்து அப்படியே ப்ரெட்டு வந்து அப்படியே கிறிஸ்பினஸ் போயிடும். ப்ரெட்டு வந்து நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி போட்டுட்டுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக வர்ற வரைக்கும் நம்ம வந்து நல்லா அரைச்சிக்கலாங்க. இப்போ வந்து நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இதை ஒரு பிளேட்டில் வந்து போட்டு வச்சு கொஞ்சம் சூடு ஆறட்டும். ஏன்னா மிக்சியில் அரைச்சிருந்தாலும் அதில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஹீட்டாக தான் இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக ஆற வச்சுட்டு ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டீப் ஃப்ரை பண்ணுறக்கு எல்லாமே. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு மைக்ரோவேவ் ஓவன் ரெசிபீஸ் நிறைய வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆனந்தம் தமிழ் சேனல். அடுத்த வித்தியாசமான இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.